Hi friends, welcome to Nallathor Veenai channel. In this video, we will share the tip number 1 is to eat a idiyappam pilium podu idiyappam nalla soft ah varadhukagum kai valikama easy ah oralla potu piliyaradhukagum dhaan solla poren nama kadaila vaangna maavu appadi illana veetla arachi idiyappam maavula konjama uppu seithu nalla kalandittu pachai thanni oothi pesayama nalla thala thalanu kodichu varum illaya andha thanni oothi maavula konja konjama oothi nalla oru karandi vechi kalandittu moodi potu moodi vechirunga கை பொறுக்குற அளவுக்கு சூடு வந்ததும் அது ஒரு தடவை நல்லா mix பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம இடியாப்பம் உரல்ல போட்டு பிழிஞ்சோம் அப்படினா நமக்கு கை வலிக்காம ஈஸியா பிழிஞ்சிரலாம் லைட்டா வெதுவெதுப்பா இருக்கணும் அதே மாதிரி தண்ணி நல்லா தலதலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பிழிஞ்சி வச்சிருக்கிற மாவை இட்லி சட்டியில வச்சி 5 ல இருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊத்தி இருக்கும்போதே பாதி அளவு வெந்து வந்துரும் இதல சீக்கிரமாவே வெந்து வந்துரும் அதே மாதிரி இடியாப்பம் உங்களுக்கு சாஃப்ட்டா பூ மாதிரி கிடைக்கும் அடுத்ததா டிப் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இடியாப்பம்லாம் பிழியும் போது எப்படி தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் லாஸ்ட்ல எப்படியாவது கொஞ்சம் மாவு வந்து மிச்சமாயிரும் அத கீழ போடவும் நமக்கு கண்டிப்பா மனசு வராது அத கீழ போடாம என்ன செய்யலாம் அப்படினா கடைசியா இருக்கிற மாவுல கொஞ்சமா தேங்காய் துருவல் அப்புறமா ஜீனி நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்னு சேர்த்து கொலக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சு அந்த இடியாப்பம் கூடவே வேக வச்சி இறக்கிட்டா சூப்பரா நல்ல சாஃப்ட்டான கொலக்கட்டையும் கிடைச்சிரும் மாவும் வேஸ்டா போகாது அடுத்ததா டிப் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில சமயங்கள்ல தோசை ஊத்தும்போது தோசை ஒரு மாதிரி தரண்டு தரண்டு வரும் நைஸா இழுக்கிறதுக்கு வராது அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக ஆக்சுவலி நம்ம தோசை ஊத்தும்போது கல்லு நல்லா சூடா இருக்கணும் ரொம்பவும் சூடா இருக்க கூடாது ரொம்ப சூடா இருந்தா தான் அந்த மாதிரி ரொம்ப தரண்டு தரண்டு வரும் அந்த மாதிரி வராம இருக்க தோசை கல்ல ஃபர்ஸ்ட் நல்லா சூடு பண்ணிட்டு அதுல தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தோசை ஊத்துனோம் அப்படினா தோசை நல்லா நீலமா நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சப்பாத்தி போடும்போதுமே கல்லு நல்லா சூடா இருக்கணும் ஹை ஃப்ளேம்ல வச்சு போடுங்க அப்ப சப்பாத்தியும் உங்களுக்கு நல்லா புஸ்னு சாஃப்ட்டா கிடைக்கும் அடுத்ததா டிப் நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப நேரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் ஒரு டிப் சொல்ல போறேன் நார்மலா நம்ம மஞ்சள் தூள் பெருங்காய தூள் பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வைப்போம் வெயில் காலத்துல சீக்கிரமா கெட்டு போயிடும் அப்படினு நினைப்போம் அப்படி வராம இருக்க கொஞ்சமா வெந்தயம் போட்டு பருப்பு வேக வச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது அடுத்ததா டிப் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்காக முட்டை எல்லாம் பொரிச்சு கொடுப்போம் இல்லையா அது வந்து எண்ணெயிலேயே ஒரு மாதிரி ஃப்ரை ஆகி வந்தா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் நான் சொல்றது 1 ல இருந்து 2 வயசு உள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நல்ல முட்டை சாஃப்ட்டா பொரிச்சு கொடுக்கிறதுக்கு முட்டையில கொஞ்சமா பால் சேர்த்துட்டு அதை நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா பொரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா முட்டை நல்லா சாஃப்டா இருக்கும் குழந்தைங்க சூப்பரா சாப்பிட்டுருவாங்க அதே மாதிரி நீங்க ஆம்லெட் போடுறீங்க முட்டை நல்லா பொசு பொசுன்னு வரணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா கொஞ்சமா தண்ணி அப்படி இல்லைன்னா பால் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆம்லெட் போட்டீங்கன்னா ஆம்லெட்டுமே நல்லா பொசு பொசுன்னு கிடைக்கும் அடுத்ததா டிப் நம்பர் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் சாதம் பருப்பு ஏதாவது பயிர் வகைகள் அவிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வைப்போம் அது பக்கத்துலலாம் தெரிக்காமல் இருக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை வச்சு கவர் பண்ணிட்டோம்னா பக்கத்துலலாம் தெரிச்சு ஒழுகாது அடுத்ததா டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெண்டைக்கால் அவ்வளோ சத்து இருக்குது ஆனால் அதில் வளவளப்பு தன்மை இருக்குது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வாங்குறது கிடையாது வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் அப்புறமா தயிர் அதெல்லாம் வெண்டைக்காலை சேர்ப்பாங்க அது சேர்க்காமலேயே நம்ம வெண்டைக்காய் வந்து வளவளப்பு இல்லாமல் சூப்பராக வைக்க முடியும் அதாவது நம்ம சேர்க்குற வெண்டைக்காய் விட கடாய் வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக இருந்தால் வெண்டைக்காய் வந்து அந்த வளவளப்பு தன்மையில் அந்த கடாயிலேயே ஒட்டி வெண்டைக்காய் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது அதே மாதிரி நீங்கள் குழம்போ பொரியலோ கூட்டோ ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான கடாயில் வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பாதி அளவு வதங்கும் போது அதோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் குழம்போ பொரியலோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளவளப்பு தன்மை இருக்காது நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன் அதே மாதிரி பாவக்காயெலாம் போட்டு புளி குழம்பு காரக்குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா பாவக்காயை கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் குழம்பு கூட்டி வச்சு செய்யுங்க கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததா டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களெல்லாம் காய்கறிகள் சாப்பிட்றதே கிடையாது ஏன் பெரியவங்க கூட காய்கறி சாப்பிட்றதே கிடையாது முட்டை சிக்கன் கறினா நல்லாவே சாப்பிடுவாங்க ஸோ முட்டையோடு சேர்த்து காய்கறியும் நம்ம குழந்தைங்களை சூப்பராக சாப்பிட வச்சிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா ஒரு முட்டையோட என்னென்ன காய்கறிலாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க என் பொண்ணுமே காய்கறி இப்போலாம் சாப்பிட்றது கிடையாது நான் இந்த ட்ரிக் தான்
ஃபாலோ பண்ணி தான் அவள் சூப்பராக சாப்பிட்ருதா. அதே மாதிரி நம்ம பெரியவங்களுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இதை எடுத்துக்கலாம். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா தோசை மாவு, அப்புறம் கடலை மாவு, கோதுமை மாவில் தோசை மாதிரி கலக்கி அதில் கூட இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து நம்ம தோசை மாதிரியும் செஞ்சு கொடுத்துர்லாம். நல்லாயிருக்கும் ஊத்தாப்பம் மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது பெருசாக ஒன்றும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபீஸுமே நம்ம சேனலில் இருக்குது, அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக மளிகை ஜாமான்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதில் வந்து சீக்கிரமாக வண்டு புழு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல வெயில் அடிக்கும் போது அதை நல்லா காய போட்டு திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வறுக்கக்கூடிய திங்ஸ்லாம் வறுத்து டப்பால் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கோதுமையோ ராகியோ மசாலா ஏதோ அரைக்க போகிறீங்க அப்படின்னா அதையுமே நல்லா சுல்லுன்னு வெயிலில் காய போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. அடுத்ததாக டிப் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெங்காயம் பூண்டெல்லாம் ஈஸியாக தோல் உரிக்கிறதுக்கு தான் சொல்ல போகிறேன். நம்ம சின்ன வெங்காயம்லாம் நிறைய பேர் உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஆனால் அவ்வளோ அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. சின்ன வெங்காயத்தை ஈஸியாக உரிக்க கொஞ்சமாக தண்ணியில் அதை ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே உங்களுக்கு தோல் உரிக்க சூப்பராக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுமே எரியாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாமல் தோல் உரித்து வச்சுக்கோங்க. அப்படியே தண்ணி ஊற்றி தான் உரிக்க போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் நல்ல ஒரு கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் பூண்டுக்குமே ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையெல்லாம் அவிக்கும் போது எப்படியாவது ஒரு இடத்துல சின்ன கீரல் விட்டு ஒரு முட்டை வந்து வேஸ்ட்டாகவே போயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்க முட்டையை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு சுட்டு எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் தோல் உரிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முட்டை எதுவுமே வெடித்து வெளியே வராது. அதே மாதிரி தோல் உரிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். முட்டையோட தோலை உரிக்கும்போது நகத்தை வச்சு உரிக்காமல் நம்ம கட்டவரல் சதப்பகுதி இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஓடை எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக உரிக்க வந்துடும். நான் உப்பு எண்ணெயெல்லாம் போட்டு வேக வச்சதுனால தோல் வந்து எவ்வளோ சூப்பராக உரிக்க வருதுன்னு பாருங்கள். ஒரு தட்டு தான் தட்டுன்னா ரெண்டுமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், முட்டை உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அடுத்ததாக டிப் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் கொஞ்சமாக இட்லி தோசை மாவு அரைப்போம், அப்படி இல்லைன்னா உளுந்த வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அப்போ நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அது சீக்கிரமாகவே சூடாகி உளுந்த மாவுலாம் ஒரு மாதிரி கலரே மாறிடும். அந்த மாதிரி வராமல் இருக்க நீங்கள் ஜில் தண்ணி ஊற்றி, நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்காமல் நான் ஜில் தண்ணி அப்படின்னா 2-3 ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மாவு சூடேறாது. அடுத்ததாக டிப் நம்பர் 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சர் ஜாரில் இந்த உளுந்து வெந்தயம் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் அரைக்கும் போது அது பிசு பிசுன்னு உள்ளேயே ஒட்டிகிட்டு இருக்கும், கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்க மாவு அரைச்சதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசம்லாம் வைக்கும்போது சுடு தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா புளியும் தக்காளியும் நம்மளுக்கு ஈஸியாகவே பிசைய வந்துடும். சுடு தண்ணி வச்சு பிசையதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா தக்காளி உங்களுக்கு ஈஸியாக சூப்பராக பிசைய வந்துடும், கஷ்டப்பட வேண்டாம். சுடு தண்ணி வைக்க நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அவசர நேரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு சாத்துக்குடியெல்லாம் ஜூஸ் போடுவோம் இல்லையா, கையால் ஜூஸ் போடும்போது அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுக்காக ஃபஸ்ட்டு தரையில் போட்டு நல்லா அந்த பழத்தை தேய்ச்சி அதை நல்லா சாஃப்டாகிக்கிறணும் குழு குழுன்னு. அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா ஜூஸுமே ஈஸியாக வெளியே வந்துடும். நம்ம கை வலிக்காமல் எல்லா ஜூஸையுமே எடுத்துடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது சமையலுக்கு பாதி லெமன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி லெமனை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், கொஞ்ச நாள் அதை கண்டுக்கிறவே மாட்டோம், அது கெட்டே போயிடும். அதே மாதிரி முழு லெமனையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தா கொஞ்ச நேரத்தில் அது
ஒருமா உள்ளே ஒருமா சாஃப்டாகி கெட்டு போயிடும், அப்படி இல்லைன்னா காஞ்சி போயிடும். அந்த மாதிரி லெமனை வேஸ்ட் ஆக்காமல் இருக்க, லெமன் இருக்கிற நேரத்தில் அதை ரெண்டாக கட் பண்ணி அதோடய ஜூஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் எதுவுமே சீக்கிரமாகவே வேஸ்ட் ஆகாது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.